புதுசா ஒரு செம ஆப் வந்திருக்கு. அது பேரு ரிங்கா ஆப். ரிங்கா ஆப் வழியா பிளம்பர், எலக்ட்ரீஷியன் எந்த சர்வீஸையும் புக் பண்ணலாம். கீழே லிங்க் இருக்கு. ஆண்ட்ராய்ட் மற்றும் iOS இல் இன்ஸ்டால் பண்ணுங்க ரிங்கா ஆப். என்ன நேயர்களே, யூடியூபில் பணம் பண்ணலாம், யூடியூபில் பணம் பண்ணலாம்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? இன்றைக்கி அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். யூடியூபில் வருமானம் செய்ய முடியும், இட் இஸ் பாசிபிள். ஆனால் உங்களுக்கு ஒரு காலத்திற்கு, ஒரு காலகட்டத்திற்கு பொறுமை வேண்டும். பொறுமை இருந்து ஒரு நேர்த்தியாக உங்கள் முயற்சியை போட்டால் கண்டிப்பாக யூடியூபில் வருமானம் செய்ய முடியும். ஏன் என்று பார்த்தால், யூடியூப் என்பது ஒரு பொருளை விற்பதற்கான மேடை. இந்த மேடையில் நீங்கள் விற்கும் பொருளை அல்லது நீங்கள் விற்கும் பொருளுக்கு 55% வருமானம் யூடியூபே உங்களுக்கு தருகின்றது. இதனால் ஆரம்ப காலத்தில் எவ்வளவு பொருள் விற்க முடியும் நம்மளால்? குறைவாக தான் விற்க முடியும். ஆரம்ப காலத்தில் ரொம்ப குறைவாக தான் செய்ய முடியும். பரவாயில்லன்னு போக போக செஞ்சோன்னா ஒரு காலத்தில் நம்ம பொருளும் விலை போகும், விலை அதிகமாகவும் போகும், நிறைய பொருளும் போகும். அந்த குட்வில் அப்படிங்கிறத சம்பாதிக்கிற வரைக்கும் பொறுமை உள்ளவரா நீங்கள்? தைரியமாக யூடியூபில் உங்கள் வேலையை இன்றே ஆரம்பியுங்கள். சரி, நான் சொன்ன 55% வருமானம் தராங்க. சரி, எப்படி அது? யூடியூப்பில் ஒரு வீடியோ நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த வீடியோவுக்கு 5,000-10,000 வியூ வரைக்கும் வந்துச்சுன்னா $1 தராங்க. அப்போ நீங்கள் எத்தனை வீடியோ போட்டால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு $1 சம்பாதிக்க முடியும்? அவ்வளோ வீடியோ போடுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அதுவும் யாரும் போடாத ஒரு கண்டென்ட்டை பற்றி போடணும். ரெண்டாவது, ஒரு க்ரியேட்டிவாக இருக்கணும். அதே நேரத்தில் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அட்ராக்டிவ் கண்டென்ட் நீங்களாக க்ரியேட் பண்ணி போட முடியுமா? உங்களால் தைரியமாக இறங்குங்க. அட்ராக்டிவ் கண்டென்ட் இருந்தால் ரொம்ப சிறப்பு. அதன் பிறகு இன்னொன்று என்ன செய்யலாம் அப்படின்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்குது. ஆன்லைனில் எல்லா கம்பெனியுமே அவங்களோட பொருளை விற்கிறதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற மேடையை தேடுறாங்க. உங்கள் யூடியூப் சேனலில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக ஆக உங்கள் யூடியூப் சேனல் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மேடையாக மாறுது. அந்த காலகட்டம் வரும்பொழுது நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா அதிலிருந்து உங்களுக்கு அடிஷ்னல் இன்கம் வரும். மூணாவது, கூகுளில் ஆட்சென்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ யூடியூப்பில் உங்களுக்கு சின்ன சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களோ இல்லை நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களோ, யூடியூப் வீடியோவுக்கு முன்னாடி கூகுள் ஆட் போடுறதுக்கு கூகுள் உங்களுக்கு காசு தருது. ஆனால் எத்தனை அந்த பேர் அந்த ஆட் பார்க்குறாங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு காசு வரும். இதுதான் கூகுள் ஆட்சென்ஸ். அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை போடுவாங்க, அதை பார்த்து அதுலேருந்து அவங்களுக்கு பொருள் வழங்கப்பட்டால், அவங்களோட பொருட்கள் விற்றால் உங்களுக்கு காசு கிடைக்கும். இதையும் நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் சேனலில் இணைத்து கொள்ளலாம். இதுவும் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய ஆகும்பொழுது ஃப்யூச்சரில் நிறைய இன்கமாக தரும். அடுத்ததாக இன்னமும் அடுத்த விஷயம், இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் யோசிப்போமா அப்படின்னு பார்க்குறப்போ, நம்மளுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு வையுங்களேன், வச்சுக்கோங்களேன் நாளைக்கு நல்ல ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. வந்த பிறகு நம்மளோட சைட்டில் இருக்கிற ஃபாலோவர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஸ்பான்சர்ஸ் நம்மளை தேடி வர வாய்ப்பு இருக்குது. ஸ்பான்சர்ஸ் அவங்க ப்ராடக்ட் வீடியோஸை நம்ம வீடியோ மூலமாக இல்லை நம்ம மூலமாக அதை பற்றி பேச சொல்லியோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட சொல்லியோ கண்டிப்பாக கேட்பாங்க. அதே போல் நம்ம பண்ணுற வீடியோக்களுக்கு முன்னாடி அல்லது பின்னாடி அந்த வீடியோஸை வந்து அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோவை இணைச்சிக்கிறதுக்காக கேட்பாங்க. அப்போது நீங்கள் கேட்குற காசு அவங்க கொடுக்குற வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அப்போ உங்கள் தகுதிக்கேற்ற மாதிரி காசு இன்னமும் நிறைய வரும். இப்போ நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா தைரியமாக நீங்கள் அவங்கக்கிட்ட 1 மாதத்துக்கு 1,00,000 ரூபாயிலேருந்து 2,00,000 ரூபாய் வரைக்கும் கூட சார்ஜ் பண்ணலாம். அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு சேனல் நீங்கள் பண்ணுறப்பே ஒரு பிராண்ட் ஒன்று பில்ட் பண்ணுறீங்க. இந்த பிராண்ட் பில்டிங் அப்படிங்கிறதும் பிராண்டை வைத்து காசு சம்பாதிப்பதும் இந்த உலகத்தில் ஆரம்பத்திலேருந்து இன்று வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கும் பொழுது, உங்கள் சேனலுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கும் பொழுது, ஒரு சில ப்ராடக்ட்ஸை நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணலாம் இல்லை வாங்கி விற்கலாம் உங்கள் பிராண்டோட, அல்லது உங்கள் பிராண்டை உங்கள் ஸ்பான்சர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்டேருந்து காசு வாங்கிக்கலாம்.
இந்த ரெண்டு விதமாகவும் நீங்கள் சம்பாதிக்கலாம். நல்ல பிராண்ட் வேல்யூ இருந்தால், உங்கள் ப்ராடக்ட்ஸு உங்கள் மெர்ச்சன்டைஸ் விற்றாலே அதிலிருந்து ஒரு பெரிய பெரிய அமௌண்ட் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. என்ன நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு இப்போ புரிஞ்சுதா? யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதற்கு தேவை கடின உழைப்பு. உட்காந்த இடத்துலேருந்து சம்பாதிக்கணும், வேலைக்கு போகாமல் சம்பாதிக்கணும். ஆனால் நான் அதுக்கு கடின உழைப்பு போட ரெடி அப்படின்னா நம்பி களத்தில் இறங்குங்க. உங்களை ஜெயிக்க ஆளே கிடையாது, நீங்கள் தான் வெற்றி வீரர். நன்றி நண்பர்களே, வணக்கம். இது போன்ற பல தகவல்களை அறிய ரிவ்யூ மிர்ச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும், அதன் அருகிலே உள்ள மணி பட்டனை கிளிக் செய்யவும்.